நல்லூர் கந்தனின் மகோத்சவத்தை முன்னிட்டு சம்பிரதாயபூர்வமாக கொண்டுவரப்பட்ட கொடிச்சீலை. பூர்வீக பகுதியிலே ஆலயத்தை அமைப்போம், அதனை குழப்ப அரச கைகூலி சச்சிதானந்தம் சதி செய்வதாக ரவிஹரன் குற்றச்சாட்டு. ஆசிரியர்களின் சம்பளம் இடைநிறுத்தம், கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. தோட்ட உதவி முகாமையாளரின் காடைத்தனம், உடனடியாக பதவி நீக்குமாறு மனு கணேசன் ஆவேசம். பௌத்த தேரர்களுக்கு எதிராக மேர்வின் சில்வா கடும் கண்டனம். குருந்தூர் மலையில் தமிழர்களின் இறுதி பூசை இதுவே, குருந்தூர் மலை விகாராதிபதி திட்டவட்டம். இலங்கையின் நெருக்கடிக்கு தமிழ் அரசியல் கட்சிகளே காரணம், ரணில் தரப்பு குற்றச்சாட்டு. இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு நிராகரிக்கும் சீனா. இது கோட்டபாயாவின் ஆட்சி அல்ல, சதித்திட்டம் எதற்கும் இடமளிக்க மாட்டேன், ஜனாதிபதி திட்டவட்டம். பிரதமர் தினேஷ் தலைமையிலான குழுவினரே மாகாண ஆலோசனை சபை குறித்து தீர்மானிப்பர், மீண்டும் ஜனாதிபதியுடன் சந்திப்பு என்கின்றார் விக்னேஸ்வரன். குருந்தூர் மலை விவகாரம் உண்மையில் தொல்பொருள் பிரச்சனையா அல்லது அரசியல் பிரச்சனையா, விதுர விக்ரமநாயக்க கேள்வி. தேசிய வேலை திட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு, சஜித் பகிரங்க அறிவிப்பு. நல்லூரில் உள்ள செங்குந்த மரபினர் வருடாபருடம் கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலையை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி யாழ் சட்டநாத சிவன் ஆலயத்துக்கு அருகில் உள்ள வேல்மடம் முருகன் ஆலயத்தில் காலை 9 மணியளவில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து கொடிச்சீலை மாட்டு வண்டியில் பருத்தித்துறை வீதியூடாக எடுத்து செல்லப்பட்டு காலை 10 மணியளவில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை வந்தடைந்தது. அங்கு ஆலயத்தின் வெளிவீதி உலா சென்று சுப நேரத்தில் பூஜைகள் இடம்பெற்று கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது. நாளை திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ பெருவிழா தொடர்ந்து 25 நாட்கள் இடம்பெறவுள்ளது. குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனாருக்கு பூர்வீக இடத்திலேயே ஆலயம் அமைக்கப்படும். இந்த விடயத்துக்குள் மரபன் புலவு சச்சிதானந்தம் தரப்பின தலையிட்டு இம்போராட்டத்தை நீத்துப்போக செய்ய வேண்டாம், அரச கைகூலிகளுக்கு இதில் இடமில்லை என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் சிவாலயம் அமைப்பது தொடர்பில் யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் குருந்தூர் மலையில் அடாத்தாக அமைக்கப்பட்டுள்ள விகாராயின் விகாராதிபதி தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. சிவசேனை அமைப்பினரும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு ஆலயம் அமைக்க விகாராதிபதி அனுமதித்து விட்டார், இதனால் பொங்கல் வழிபாடுகள் தேவையற்றவை என்பதாக கருத்து தெரிவித்தனர். இது தொடர்பில் கேட்டபோது துரைராசா ரவிகரன் தெரிவிக்கையில், குருந்தூர் மலை ஆதிசிவன் ஆலயத்தை வேறு ஒரு இடத்தில் அமைப்பதற்கு தீர்மானிப்பதற்கு இந்து பௌத்த அமைப்பினர் என கூறிக்கொள்ளும் மரபன் புலவு சச்சிதானந்தம் மற்றும் பிக்குமார்களுக்கு என்ன அருகதை உள்ளது?
ஆதிசிவன் ஆதிகாலம் தொட்டு அமைந்துள்ள இடத்தில் ஆலயத்தை நாங்கள் அமைப்போம். அதற்குள் அரச கைகூலிகள் அக்கறைப்பட தேவையில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள நாகவிகாரையில் மரவன்புலவு சச்சிதானந்தம் உட்பட பிக்குமார் கூடி கலந்துரையாடி பௌத்தர்களும் இந்துக்களும் சேர்ந்து குருந்தூர் மலையில் புதிய சிவன் ஆலயம் அமைப்பார்கள் என்று கூறியுள்ளனர். ஆதிசிவன் ஆலயத்தை அமைப்பதற்கு இவர்கள் யார்? ஆலய நிர்வாகத்தினர் என்று ஒரு தரப்பினர் இதற்காக உள்ளனர், நாங்கள் இருக்கின்றோம். இந்த நிலையில் அங்கு புதிய சிவன் ஆலயம் அமைப்பதாக கூறிக்கொள்வதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை உள்ளது? ஆலயத்தை அமைக்க விருப்பமென்றால் உங்கள் காணிகளில் தாராளமாக நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். ஆதிசிவனின் பூர்வீக இடத்தில் அல்லாமல் புரிதொரு இடத்தில் ஆலயத்தை அமைத்து வரலாற்றை மடைமாற்றும் கபடத்தனமான இந்த கலந்துரையாடலின் பின்னணியில் உள்ளது அல்லது பொங்கலை குழப்புவதற்கான திட்டமாகவும் இது இருக்கலாம். தமிழர்களின் தொன்மைகளை நீத்துப்போக செய்யும் சச்சிதானந்தமும் பிக்குவும் தேசப்பட்டுள்ள பல்லாயிரம் மக்களின் கோபத்துக்கு ஆளாகப் போகின்றார்கள். குருந்தூர் மலையில் ஆதிசிவனுக்கு எப்போது ஆலயம் அமைப்பது, எங்கு அமைப்பது, எவ்வாறு அமைப்பது எல்லாம் எங்களுக்கு தெரியும். பொங்கல் நிகழ்வுக்கு தடை போடும் நீங்கள் அதனை தீர்மானிக்காதீர்கள். போர்க்குற்றம் புரிந்த அரசாங்கம் போர்க்குற்றங்களை விசாரிப்பது போன்றுதான். ஆதிசிவனை அழிக்க நிற்கும் இவர்கள் ஆதிசிவனுக்கு ஆலயம் அமைக்கும் திட்டமாகும் என தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் இடமாற்றங்களுக்கு அமைய பணிபுரியாத ஆசிரியர்களின் சம்பளம் இடைநிறுத்தப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடமாற்ற உத்தரவு தொடர்பில் ஆசிரியர்களுக்கு பல தடைகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் அவர்கள் முன்பு இருந்த அதே பாடசாலைகளில் பணியாற்றுவதற்கான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சேவையின் தேவை கருதி சில ஆசிரியர்கள் தற்போதுள்ள பாடசாலைகளில் பணிபுரிய அனுமதிக்குமாறு அதிபர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவ்வாறான ஆசிரியர்களுக்கு இந்த தீர்மானம் பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேவைக்கு அதிகமாக ஆசிரியர்களை கொண்ட பாடசாலைகளில் இருந்து பற்றாக்குறை உள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்கும் வேலை திட்டம் உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மாத்தளை எல்கடுவ பிளான்டேஷனுக்கு உட்பட்ட ரத்பத்த கீழ்பிரிவு தோட்டத்தில் அடாவடியில் ஈடுபட்ட தோட்ட உதவி முகாமையாளரை உடன் விளக்குமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் வலியுறுத்தியுள்ளார். பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரனவிடம் அவர் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மனு கணேசன் முகநூலில் பதிவிட்டது, எமது பொறுமையை இனியும் சோதிக்க வேண்டாம், முதலில் அந்த காடையனை தோட்ட நிர்வாகத்தை விட்டு விலக்குங்கள் என சற்று முன் பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரனவை அழைத்து கத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் தமிழ் மக்கள் பொங்கல் வழிபாடுகளை மேற்கொள்ள இடமளித்த பௌத்த தீரர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் மேர்வின் செல்வா கண்டனம் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு பௌத்த மதத்தை மதிக்கும் உண்மையான பௌத்த தீரர்களே தேவை எனவும் மேர்வின் செல்வா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மேர்வின் செல்வா இதனை தெரிவித்துள்ளார். பௌத்த மதத்தின் மீது மற்றும் விகாரைகள் மீது கை வைத்தால் தமிழர்களின் தலைகளை வெட்டுவேன் என தெரிவித்துள்ளார். ஆண்டு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு நான் இதையே தான் தெரிவித்தேன். இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க நான் ஒருபோதும் பயப்படப் போவதில்லை. இன்று வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து விகாரைகள் முற்றாக அழிக்கப்பட்டுள்ளன. விகாரைகள் இருந்த இடங்களில் கோவில்கள் கட்டப்படுகின்றன. கடந்த காலங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றன. நான் இனவாதத்தை தூண்ட விரும்பவில்லை. எனினும் தற்போது இலங்கைக்கு பௌத்த மதத்தை மதிக்கும் உண்மையான பௌத்த தேரர்கள் தேவை. பௌத்த மதத்தை மதிக்கும் மற்றும் உண்மையான சிங்களவராக தம்மை வெளிக்காட்டிய பாரிய புலஸ்ரீ சுமங்கல தேரரை போன்று தேரர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். உண்மையான பௌத்த எண்ணம் மனதில் இருக்குமாயின் இவ்வாறான செயல்கள் இடம்பெற யாரும் இடமளித்திருக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் நடைபெற்ற பொங்கல் வழிபாடு தமிழர்களின் இறுதி பூசையாக இருக்க வேண்டுமென குருந்தூர் மலை விகாராதிபதி கல்கமுக சாந்தபூதி தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த குருந்தூர் மலையை ஒருபோதும் தமிழர்களுக்கு விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் தமிழ் மக்கள் பொங்கல் வழிபாடுகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. எனினும் இதனை நாம் தவறான தீர்மானமாகவே கருதுகின்றோம். சம்பிரதாய ரீதியான இந்து மக்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க மாட்டார்கள். வடக்கு மாகாணத்தில் சிங்கள மக்கள் வாழ்வதை விரும்பாத தரப்பினர் பிகாரையின் கட்டுமான பணிகளை எதிர்த்தனர். இவ்வாறான இனவாதத்தை தூண்டும் தரப்பினரை இன்று பொங்கல் வழிபாடுகளை முன்னெடுத்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவை மதிக்கும் வகையில் நாம் இதற்கிடையூறு விளைவிக்காதிருந்தோம். எனினும் இங்கு நடைபெறும் இறுதி பூசியாக அல்லது நிகழ்வாக இது இருக்க வேண்டும். குருந்தூர் மலையில் அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பாக முல்லைத்தீவு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து தீர்ப்புகளையும் சவாலுக்குட்படுத்தி நாம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுவொன்றை தாக்கல் செய்துள்ளோம். இந்த பிரச்சினையை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தீர்த்துக்கொள்ள நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
இந்த தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை நாம் ஒருபோதும் விட்டு கொடுக்கப் போவதில்லை. இது இலங்கையின் சொத்து. இதன் உண்மையான உரிமையாளர்கள் பௌத்தர்களே. இவற்றை பாதுகாக்கவும் இதன் பயனை பெற்றுக்கொள்ளவும் அனைவருக்கும் உரிமை உண்டு. இது பௌத்தர்களுக்கானது. அந்த உரிமையை எவராலும் பறிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கிலும் கிழக்கிலும் மொழி மற்றும் மதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதே இலங்கை இந்து எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கான முக்கிய காரணி என ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நெருக்கடி நிலையை நிபத்தி செய்து 2048 இலங்கையை அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்ற தற்போதைய இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் மாத்திரமே முடியும் என கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்தரங்கி பண்டாரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் பட்டுக்கோட்டை தொகுதியின் கட்சி அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை 2048 போது அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நோக்கம். இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஒன்றிணைய வேண்டும். அனைவரும் இலங்கையர்களாக ஒரே நாட்டில் வாழ வேண்டும் என்பதே எமது கட்சித் தலைவரின் கொள்கையாகும். கடந்த 1944 ஒரு கட்சியாக நாட்டில் ஆட்சி இடம்பெற்ற வேளை இலங்கை பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கவில்லை. எனினும் 1956 பின்னர் இன மற்றும் மத ரீதியில் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்தே நாட்டில் பிளவுகள் ஏற்பட தொடங்கியது. இதனால் நாடு பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிட்டது. இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் மீண்டும் 1944 இருந்து ஆட்சி நடத்தப்பட வேண்டும். அனைத்தும் ஆரம்பிக்கப்பட்ட இடத்துக்கு நாம் மீண்டும் செல்ல வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிறந்த தலைவர் எமக்கு உள்ளார். இந்த நிலையில் இனம் மதம் ஜாதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி பிரியாது அனைவரும் ஒன்றிணைந்து எமது தலைவருடன் பயணிக்க வேண்டும். ஒரு தாயின் பிள்ளைகளைப் போல வாழ வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்கும் செயற்பாடுகளில் ஏனைய கடன் உரிமையாளர்களுடன் பொது பொறிமுறைக்குள் வருவதை சீனா தொடர்ந்து நிராகரித்து வருகின்றது. சீனா இலங்கையின் பிரதான இருதரப்பு கடன் உரிமையாளர் நாடாகும். இலங்கையின் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்கும் செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக ஜப்பான், இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து பொது மேடையை உருவாக்கியுள்ளதுடன் சீனா கண்காணிப்பு மட்டத்தில் அதில் கலந்து கொண்டு வருகின்றது. அண்மையில் குறுகிய விஜயம் ஒன்றை மேற்கொண்ட இலங்கை வந்திருந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்காக சீனாவின் உதவியை பெற்றுத்தர தலையீடுகளை மேற்கொள்வதாக உறுதி வழங்கினார். இதற்கு மேலதிகமாக நிதியமைச்சின் அதிகாரிகள், ஜனாதிபதி மற்றும் அண்மையில் சீனாவுக்கு விஜயம் செய்த பிரதமர் உள்ளிட்டோர் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்கும் செயற்பாட்டுக்கு உதவுமாறு சீனாவிடம் கோரிக்கை விடுத்தனர். எவ்வாறாயினும் கடன் மறுசீரமைப்பு என்ற வார்த்தையை கூட சீனா நிராகரித்துள்ளதுடன் கடன் முகாமைத்துவம் என்ற வார்த்தையே மிகவும் பொருத்தமானது என தெரிவித்துள்ளது. இலங்கை சீனாவுக்கு 7.4 பில்லியன் டாலர் கடனை செலுத்த வேண்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டெழுந்து வரும் நாட்டை மீண்டும் இருண்ட யுகத்துக்குள் கொண்டு செல்ல திரைவரைவில் நடக்கும் ஆட்சி கவிழ்ப்பு சூழ்ச்சிகள் தவிடு பொடியாகும். அந்த சூழ்ச்சிகளை, சதித்திட்டங்களை மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இது கோட்டபாயாவின் ஆட்சி அல்ல, இது ரணிலின் ஆட்சி. எந்த சதித்திட்டங்களுக்கும் இங்கு இடமில்லை. மக்களுக்காகவே நாட்டை பொறுப்பேற்றேன், ஜனாதிபதி பதவியை ஏற்றேன். எந்த தடைகள் வந்தாலும் மக்கள் பலத்துடன் அதனை தகர்த்தறிந்து நாட்டை பங்குரோத்து நிலையிலிருந்து முழுமையாக மீட்டெடுப்பேன். நாட்டில் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவேன். கஷ்டப்படும் மக்கள் மீண்டெழுவார்கள். மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர்களின் பிரதிநிதிகளுடன் பேசி தீர்வு காண்பேன் என தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டம் அதிகார பகிர்வு சம்பந்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ள பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான குழுவினரே மாகாண ரீதியான ஆலோசனை சபை குறித்து தீர்மானம் எடுக்கவுள்ளனர் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டம் மாகாண சபைகளுக்கான ஆலோசனை சபை மற்றும் ஜனாதிபதியுடனான சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அண்மையில் சந்திப்பொன்றை கலாநிதி விக்னேஸ்வரன், கிழக்கு மாகாண முன்னாள் காணி ஆணையாளர் குருநாதன் ஆகியோர் நேரில் சென்று சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இதன்போது 13வது திருத்த சட்டம் அதிகாரப்பகிர்வு சம்பந்தமான விடயங்கள் பிரதமர் தலைமையிலான குழுவினரை கையாள உள்ளதாகவும் அவர்கள் அவ்விடயங்கள் பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டு திருத்தங்கள் முன்வைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் குறித்த திருத்தங்கள் சட்டமூலமாக கொண்டு வரப்பட உள்ளது. அதன் பின்னர் பாராளுமன்றமே தீர்மானம் எடுக்கும் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம் குறித்த திருத்தங்களை அனுமதிக்காவிட்டால் மேற்படி முயற்சி பின்னடைவுகளை சந்திக்கும். இதேவேளை மாகாண சபைகள் தொடர்பான ஆலோசனை சபை தேவையா இல்லையா என்பதை பிரதமர் தலைமையிலான குழுவினரே தீர்மானிக்க உள்ளனர். பிரதமர் தலைமையிலான குழுவினர் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது அது குறித்த தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
எமது நாட்டுக்கு சுற்றுலாத்துறை மூலமே பாரியளவில் அந்நிய செலாவணி கிடைக்கப்படுகின்றது. நாட்டில் உள்ள தொல்பொருள் மரபுகளை பார்வையிடவே சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். நீண்ட காலமாக இந்த மரபுரிமைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை. இதன் காரணமாக பண்டைய காலங்களில் உருவாக்கப்பட்ட இவை தற்போது சிதைவடைந்து வருவதாக அமைச்சர் பிதுரு விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த மரபுரிமைகளை பாதுகாத்து புனர்நிர்மாணம் செய்து மக்களிடத்தில் கையளிக்க வேண்டும். மேலும் இவற்றை சூழவுள்ள பகுதிகளையும் வாழும் மக்களின் தேவைகளையும் ஆராய்ந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். திருகோணமலையில் பல வேலைத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். குருந்தூர் மலை தொடர்பில் தற்போது பிரச்சினைகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டின் இனங்களுக்கு இடையிலான இன முரண்பாட்டை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றனர். இங்கு தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகள் உண்மையில் தொல்பொருள் தொடர்பிலான பிரச்சனையா அல்லது அரசியல் ரீதியான பிரச்சனையா என உங்களிடம் வினவுவதாக அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் இவ்வாறான பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இனங்களுக்கும் சமயங்களுக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. 30 வருட காலமாக இடம்பெற்ற யுத்தம் காரணமாக நாம் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தோம். அவ்வாறானதொரு இருளாளன் கரைபடிந்த ஒரு யுகத்தை எதிர்காலத்தில் எமது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிடக்கூடாது. நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே நாங்கள் முயற்சிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். நெருக்கடி நிலையிலிருந்து நாட்டை மீட்பதற்கு தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இணக்கப்பாடு கொண்ட தேசிய வேலைத்திட்டம் ஒன்று அவசியம். அவ்வாறான வேலைத்திட்டத்துக்கு ஆதரவு வழங்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருளாதாரம் மற்றும் சமூக அழிவு நடைபெற்று வருகின்றது. சுமார் 60,000 குடும்பங்கள் சுத்தமான குடித நீரை இழந்துள்ளன. வறட்சி காரணமாக லட்சக்கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளன. விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. 5,000 பாடசாலை ஆசிரியர்களுக்கும் ஏராளமான மருத்துவ நிபுணர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இதனால் மருத்துவமனை தொகுதிகள் மூடப்பட்டு அறுவை சிகிச்சைகள் கூட ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையிலிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இணக்கப்பாடு கொண்ட தேசிய வேலைத்திட்டம் ஒன்று அவசியம். வீழ்ந்த நிலையிலிருந்து நாட்டை மீட்பதற்கான வேலைத்திட்டம் அரசிடம் இருந்தால் எதிர்க்கட்சியாக அனைவரும் அதிகபட்ச ஆதரவை வழங்க விரும்பினாலும் அவ்வாறான வேலைத்திட்டம் ஒன்று தற்போதைய அரசிடம் இல்லை. அரசு விளையாடும் இந்த அரசியல் சூதாட்டங்களை தவிர்த்து நாட்டை கட்டியெழுப்பதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும். இதற்கான அறிவு அரசுக்கு இல்லையென்றால் எதிர்க்கட்சியிடம் இருக்கும் இதற்கு தேவையான அறிவையும் மனித வளத்தையும் வழங்க விரும்புகின்றோம். பதவிகளுக்கு அடிமைப்பட்டு நாட்டையும் மக்களையும் காட்டிக் கொடுக்க நாம் தயாரில்லை. இதுபோன்ற தேச துரோக செயல்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் வேறு யாரையாவது பார்த்து கொள்ளுங்கள். மேலும் நாட்டின் தேசிய நலனை புறந்தள்ளிவிட்டு பெரும்தீனி அரசியலை பின்பற்றி ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட தயாராக இல்லை என தெரிவித்துள்ளார். 13வது தேர்தல் சட்டத்தில் காணப்படுகின்ற உணர்வு ரீதியான விடயங்களான காணிப்பொலிஸ் அதிகாரங்கள் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையவை என்பதால் அது தொடர்பில் ஓரிரண்டு தடவைகள் சிந்திக்க வேண்டியுள்ளதாக அரசாங்கம் சார்பாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 13வது தேர்தல் சட்டத்தில் காணப்படுகின்ற நிர்வாக அதிகாரங்களை பகிர்வது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ள பிரதமர் தலைமையிலான குழுவால் சட்டமூலம் தயாரிக்கப்பட்டு அது பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் பாராளுமன்றமே இறுதியான தீர்மானத்தை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்த சட்டம் அதிகார பகிர்வு சம்பந்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ள பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான குழுவின் அங்கத்தவரும் அரசாங்கத்தின் பிரதமர் குரோடாவுமான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார்.